மிகவும் பங்குதாரர்களாக இருக்கும். முக்கியமாக இந்த கிராமத்தின் பெயரை கேட்டால் பேடர் குடியிருப்பு என்றால் என்ன, சிலர் பேடர் என்று சொன்னாலே அச்சப்படுகிறார்கள், இது ஒரு அசிங்கமான பேர் என்பார்கள். என்னையும் நல்ல ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய கிராமிய வழிபாட்டிலே மாரியம்மன் வழிபாட்டிலே தெய்வம் ஆடுவது சடங்கு முறை, அதில் ஷார்ட்டை அடிக்கிறது, அடித்ததுக்கு எனக்கு யாழ்ப்பாணம் சேர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் அந்த காலத்து வழிபாடு பேடர்களுடைய வழிபாடு, பேடர் என்றால் என்ன, ஆதிகுடி, ஆதிகுடி என்று சொல்வதற்கு எங்களுக்கு வெக்கம் என்று சொன்னால், நாங்கள் கல்தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த குடின்னு எப்படி சொல்ல முடியும், எப்படி அதை சொல்கிறது, மனிதனுடைய பரிமாண மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்திருக்கிறது. ஆகையா நான் சொல்கிறேன், நீங்கள் தலையை நிமித்தி மார்பு மார்பை நிமித்தி சொல்ல முடியும், நாங்கள் பேட குடியிருப்புக்காரர்கள் தான் சொல்லுவோம். அதில் ஒரு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், ஆதி குடியங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அது உலக நாச்சியார் வந்தார்ன்னு சொன்னால் உலக நாச்சியார் இப்போ ஆறுன்னு கேட்குற கட்டத்தில் இருக்குது. ஏன்னா சொல்லுனால் இப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சீர்தூக்கி பார்க்குறேன்னு சொல்லுகிற வசனத்திலே சீர்வாத தேவின்னு சொல்வார்கள், கலவாஞ்சிக்குடி பக்கத்தில் வீரமுனையை மையப்படுத்திய சீர்வாத குலம் என்பார்கள். ஒரு பெரிய இளவரசி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வர்த்தகங்களை ஏற்படுத்திய பல குடிகளை உருவாக்கிய ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு ஆரம்பித்த இடமே வீரமுனை. அதே இன்றைக்கு தமிழுடைய கையில் இருக்குமாங்கிற பல விடயங்கள் வந்திருக்கிறது. அதிலே அந்த சம்பவங்களை ஊடகங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு பக்கம் நிற்போம், மற்ற பக்கத்தில் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. அதில் பார்த்தா முதல் பன்னி மாவட்டம் ஜிஏ நிற்பார். நீங்கள் பார்த்தீங்க ஃபோட்டோ பார்த்தா தெரியும், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது ஓய்வு பெற்ற அரசாங்கத்தையும் நிற்பார், பல அதிகாரி நிற்பாங்க, எஸ்எல்எஸ்யூபி ரெண்டு பேரும் நிற்பாங்க அந்த பக்கத்தில். இந்த பக்கத்தில் நான் போட்டே எங்கள் ஆக்கலும் இல்லை, இன்றைக்கி அந்த கொஞ்சம் பொடியில் தான் நிற்பாங்க. இதுதான் நிலவர் அஞ்சு ஆறு லோயர் மாஸ்டர் காய்ச்சல், அதில் ரெண்டு லோயர் தான் சொன்னாங்க. தம்பி சீரியஸான விஷயம் நாங்கள் பார்க்க போனோம். ஏன்னு சொன்னால் 1000-2000 வருஷம் வாழ்ந்த மட்டக்களப்பில் முதலாவது நீர்வழி போக்குவரத்து, முதலாவது ரோட், உங்களுக்கு தெரியுமா தெரியாது, படவங்கரையில் இருந்தாங்களுக்கு கேளுங்க, கம்பி ரோடுன்னு சொல்லுவாங்க, கம்பி ரோட் அம்மலாந்துற பங்கு கம்பி ரோடு சொல்லுவாங்க. என்னதுக்கு சொல்லுவாங்க, அந்த கம்பி ரோட் தான் நீளமான ரோட்டாக இருந்திருக்கு. கம்பியெல்லாம் என்ன டெலிஃபோன் காலத்தில் அன்னிடம் தந்தி அடிக்கிறதுக்கு டெலிஃபோன் போன முதல் கம்பி இழுத்த ரோடு தான் அது. இதெல்லாம் பாரத்துக்கு முதல் இப்போ நாம் ஆரப்பத்தை சொல்லுவோம், ஆரப்பத்தில் இருக்கிற மெயின் ரோட்டா முதலாவது ரோட் ஆரப்பத்து ரோட்டு ஆ ஏன்னா சொல்லி வரேன்டா. இதெல்லாம் இப்போ 100 வருஷம் 150 வருஷம் இதுக்குள்ள நடந்த விஷயங்கள். அப்போ ஒரு 400 வருஷத்துக்கு முதல் காத்தாங்குடியில் வரலாறு என்னென்னு தேடி பார்த்தா தெரியும். ஆலையடிக்கிறியா என்னது பேர் வரலாம், காத்தாங்குடி உண்மையான பேர். ஒரு ஜிஏ நான் இருந்து தான் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு ரைட். இதெல்லாமே நான் சொல்கிறேன்னா இப்படி ஆனால் வரலாறு மட்டும் மார்பு தட்டி பேசி அல்லது நாங்கள் ஒரு களபுள்ளாக தமிழிலே உணர்ச்சி வசப்படுத்துகிறோம் என்பதில் விடயம். அந்த பேச்சு மக்களுடைய ஆதங்கமும் அல்லது அந்த ஆதங்கத்தை தூண்டி மக்கள் ஆணையை பெற்ற இயக்கங்களும் மக்களுக்கு என்ன செய்து விட்டு சென்றிருக்கிறது, ஒன்றுமே செய்யவில்லை. அதனால் தான் மக்கள் சீரழிந்திருக்காக நம்பிக்கை எழுந்திருக்கிறார்கள், ஓடி ஒளியர் கட்டத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது தமிழ் மக்கள் விடுதலை கட்சியினுடைய வேலை திட்டங்களும் செயல்பாடுகளும் மெல்ல மெல்ல இளைஞர் ஜோதிகளுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இருந்தாலும் ஊறிப்போன பழமைவாதத்தை நேசிக்கின்ற அல்லது இவ்வளவு காலத்துக்கு பின்னர் நாங்கள் இன்னும் ஒரு மாற்று சிந்தனையை ஏற்றுக்கொள்வதா என்று பரட்டு கௌரவம் பிடித்த சிலருடைய பிற்போக்குத்தனமான விடயங்களை நாங்கள் பார்க்குறோம். அவையெல்லாம் இனி நின்று பிடிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் காரதவியிலே சொன்னேன், பழையவர்கள் கௌரவமானவர்கள் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்பதற்காக பாட்டனார் இறந்து விட்டால் நாங்கள் 3 நாளைக்கு மேலே வச்சு கொண்டு அழுது கொண்டிருக்க மாட்டோம், தூக்கி அடக்கம் செஞ்சுது அடுத்த வேலைக்கு பார்ப்போம். ஆகையால் அதே போல தான் செல்வானார் கிழக்கில் பிரசாந்தம் சொன்னார், செல்வானார் இல்லை போட் புள்ளாது என்று சொன்னார். கொஞ்சம் புள்ளா முதலாங்குறிச்சியில் அவங்க இருக்காங்க, அதில் நான் எனக்கு ஞாபகம் இல்லை, முதலாம் மட்டாரம் ரெண்டாம் மட்டாரத்தில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. முதலாங்குறிச்சியில் எல்லாருக்கும் வீடு இருக்குது, எல்லாருக்கும் மலைசில் உடம்பு, எல்லாருக்கும் மேலேயும் கிடைக்குது. அவங்க உண்மையாக யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரோட்டில் வெளிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி ஓடாட்டியும் பிரச்சனை இல்லைன்றாங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆ பேப்பரை மட்டும் பார்ப்பாங்க, பேப்பரை பார்த்துட்டு வாக்களிப்பாங்க. ஆனாலும் நாங்கள் அப்படி இருக்க முடியாது,
நாங்கள் தோற்று போனவை எடுத்து தூக்கெறிந்துவிட்டு நல்ல முடிவுகளை எடுத்து கிழக்கை கிழக்காக்குவதற்கு, கிழக்கு மாகாணம் ஒரு தலைவிதியை நாங்களே, கிழக்கு மாகாணத்தினுடைய எதிர்காலத்தை நாங்களே தீர்மானிக்கிற சக்தியாக மாறுவதற்கு நாங்கள் எல்லோரையும் அணிதிரட்ட வேண்டும். அந்த பணியை கிராம மட்டத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தொண்டர்கள், திருதேச மட்ட கிளை அதி பொறுப்பாளர்கள், அதுபோன்று கலை கலாச்சார அதிக செயலாளர், தொழிற்சங்க செயலாளர் எல்லாம் ஆரம்பித்து பல செயலாளர்களை கொண்டிருக்கிற மண்முனை பற்றி இவற்றையெல்லாம் செய்து கொடுக்கும் என்று நம்புகிறேன். அந்த அடிப்படையில் அதிகமாக பேசிவிட்டேன் என்னையே நானே கேட்க கொண்டிருக்கிறது. அந்த என்னை பேசுவதற்கு இவ்வளவு நேரம் அனுமதித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.